ஏய் ஹலோ, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா போட் செட்டிக்கு போயிட்டுருக்கோம். இது ஒரு சின்ன ஏத்தம் ஏறி தான் போயிட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் மேலே போயிட்டாங்க. ஸோ இப்போ எல்லாமே ஆஃப் சீசன், எதுவுமே ஓப்பனாக இல்லை. லைக் என்ன சொல்ல, நாங்கள் வந்தது ஓகே, டேம் பார்த்துருக்கோம், இந்த போட் செட்டி ஒன்று இருக்குது. இதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் பிளான் இருக்காங்கிறது தெரியலை. வேறு எங்கேயாச்சும் ட்ரிப்பு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பாப்பா, நான் மேலே வந்துட்டேன், என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். தண்ணியும் இல்லை, ரொம்ப வறண்டு போய் தான் கிடக்கு. கொஞ்சம் போல் தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில் தான் போட்டிங் கூட்டு போகலான்னு நினைக்கிறேன். போட்டிங்னு போர்டு இருக்குது, ஸோ இதான் வழின்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான, இதை மூணு வெரைட்டி இருக்குது போல் போட்டிங்களா. தென்மலை எக்கோ டூரிசம், நான் ஒரு ஷெட் இருக்குது, ஸோ அங்கே தான் ஃபீ பே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க, லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டாச்சு. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருசாலாம் போட்டிங்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் அந்த கொராக்கிள் ரைடுன்னு ஒன்று வச்சுருக்காங்க, அது ஒன்றும் இல்லை. இந்த ஒரு சட்டி மாதிரி ஒன்று இருக்குது, போட்டு அதில் தான் ஒரு அஞ்சு பேர் போகிறோம், இன்னும் அறிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். வாங்க, ஏதோ வந்தது இந்த இதையும் உங்களுக்கு விலாக காமிச்சிடலாம் தான் வந்தது. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கங்கிறது, பார்ப்போம் எவ்வளோ நேரங்கிறது டியூரேஷன் தெரியலை. பட் அமௌண்ட் ஏதோ 100 per head ஏதோ சொன்ன மாதிரி இருந்து, 100 per head தான். 100 ஒர்த் இருக்குமா என்னன்னு தெரில, பட் ஓகே, ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும்னா நம்ம ஏதாச்சும் பண்ணி தானே ஆகணும், மக்களுக்கு காமிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தது. பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு சட்டியில் தான் நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறாப்புல. மூணு பேர் ஏற்கனவே ஏறிட்டாங்க, இர்ஃபான் பின்னாடி வந்துட்டு இருக்கான். இல்லை இல்லை, பேக் கேம் தான்வா, இந்த விஷுவலில் வர்றது பயில எப்படி பேடியாக இருக்கானோ. ஸோ சம்மர் சமயம், வறட்சியாக தான் இருக்கும். செருப்பு கழுத்திடணுமா? ஆ, தாங்கும்ல. சட்டிக்குள்ள வந்தாச்சு, இவரு சைடு வாக்கில சரியுது. லாஸ்டா பார்க்க முடியும், பாத்துங்க. சட்டியை காமிக்கிறேன், இதுதான் அந்த சட்டி, இதுதான் நம்ம பாய்ஸ். நம்மள சேஃபா கூட்டு போறாப்ல, திடீர்னு 150 ஆழம்ட்டாரு. எவ்வளவு தூரத்துக்கு இதாவது பத்தியா, வெயிலோட வெப்பம் எவ்வளவு இருக்குது. சூப்பரா சுத்துதுல, சுத்துதே சுத்துதே பூமி, சூப்பரா இருக்குல்ல. வயநாடு போலியல்ல சலம், வயநாடு வயநாடு கொல்லம்ல, அதுலக்கும் சூப்பர் தான். அந்த கொல்லம் இந்த வன்னிஜீவி சங்கேதம் இந்த மலை, இந்த கார் இது குறைச்சு கூட அது இந்த உள்ள போய் பார்க்க ஆட்கார் இல்லாத சலம்ல, ஆட்கார் இல்லாத சலம், அவடக ஆட்கார் அவட இது போய் நம்மள போய் நம்மள மட்டும் தான் சூப்பர் ஏரியா.
ஸோ 20 மினிட்ஸ் கொராக்கல் ரைடு வந்து ஜேர்னி வந்து எண்ட் ஆகிடுச்சு. நல்லா இருந்துச்சு. ஒரு 20 மினிட்ஸ் தான் 100 பெர் ஹெட்டு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி இது ஒரு வகையான கைண்ட் ஆஃப் அட்வென்ச்சரஸ் ட்ரிப்புன்னு கூட சொல்லலாம். தண்ணி கம்மியாக இருக்குது, பட் நல்லா இருந்துச்சு. அந்த 20 மினிட்ஸு, அந்த கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 20 மினிட்ஸ் சொல்லி 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதில் அவங்க சென்டருக்கு கொஞ்சம் கொண்டு போனோம்னா ஒரு சுற்று சுற்றுனாங்க. அது விஷுவலில் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அது தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்த அந்த ஒரு சுற்றுக்காக வேண்டியே இன்னொருக்க போகலாம் போல் இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. வாங்க வந்த அந்த ஒரு இந்த ஒரு ரைடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க தான் முக்கத்தனமாக ஒரு சட்டி மாதிரி இருக்குது, பட் நல்லா இருக்குது. நல்ல ஒரு அனுபவம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லோரும் கூட வாங்க, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தட், இட்ஸ் பாய் ஃப்ரம் பிம்பாய்.